கடந்த ஒரு மாதமாக நடந்து வந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் நேற்றுடன் முடிவடைந்தது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி நூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் நூற்று முப்பத்தி எட்டு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி இங்கிலாந்து அணி விக்கெட்டுகளை இழந்தாலும் நிதானமாக விளையாடியது பென் ஸ்டோக்ஸின் பொறுப்பான பேட்டிங்கால் இலக்கை பத்தொன்பதாவது ஓவரில் அடைந்து இரண்டாவது முறையாக டி டுவெண்டி சாம்பியன் ஆனது இந்த வெற்றியின் மூலம் தன் தலைமையேற்ற முதல் ஐசிசி தொடரிலேயே சாம்பியன் பட்டம் என்ற கேப்டனாக ஜோஸ் பட்லர் மாறியுள்ளார் இதற்கு முன் இதே சாதனையை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனி படைத்திருந்தார் அதே போல ஐசிசி டி டுவெண்டி கோப்பையை வென்ற விக்கெட் கீப்பர் கேப்டன்களாக பட்லர் மற்றும் தோனி ஆகிய இருவர் மட்டுமே உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி தற்போது கிரிக்கெட் ரசிகர்களிடையே வைரலாகி வருகிறது